எந்த ஒரு துறையிலும் உச்சத்தில் இருக்கும் இரு ஜாம்பவான்கள் இணைந்தால் அது பரபரப்பையும் எதிர்பார்ப்புகளையும் தூண்டிவிடும். அதுவே சினிமா என்றால் சொல்லவே வேண்டாம். இருதரப்பு ரசிகர்களுக்கும் அது கொண்டாட்டம்தான். தமிழ் சினிமாவின் முதல் சூப்பர் ஸ்டாரான தியாகராஜ பாகவதரும் அவரது காலத்தில் இணை நட்சத்திரமாக ஜொலித்த பி யு சின்னப்பாவும் எந்த ஒரு திரைப்படத்திலும் இணைந்து நடித்ததில்லை. ஒரு உரையில் இரு கத்திகள் இருக்க முடியாது என்கிற இந்த விஷயம் எம்ஜிஆர் சிவாஜிக்கும் அப்படியே பொருந்தும். ஏறத்தாழ இருவரும் ஒரே காலகட்டத்தில் வளர்ந்து முன்னணி நிலைக்கு நகர்ந்திருந்தாலும் இணைந்து நடிப்பதற்கான சந்தர்ப்பம் அமையவில்லை. ஆனால் எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம் காலம் அமைவது போல் இவர்களுக்கும் அந்த நேரம் அமைந்தது. பிரபல நடிகை டி ஆர் ராஜகுமாரியின் சகோதரர் டி ஆர் ராமண்ணா அதை சாத்தியப்படுத்தி காட்டினார். எம்ஜிஆர் சிவாஜி இணைந்து நடித்த ஒரே திரைப்படம் குண்டுக்கிளி. 1954 வெளிவந்த இந்த திரைப்படத்தை டி ஆர் ராமண்ணா இயக்கினார். இந்த இரு துருவங்களையும் இணைத்தது எப்படி சாத்தியமானது? இயக்குனர் டி ஆர் ராமண்ணா இரண்டு பேருடனும் நெருங்கிய நட்புடன் இருந்தார். ஒருவரை ஒருவர் அண்ணா என்றே அழைத்துக் கொள்வார்கள். பல நேரங்களில் எம்ஜிஆர் சிவாஜி இருவரையும் ஒரே படத்தில் நடிக்க வைப்பது பற்றிய பேச்சு வரும். ஆனால் தான் சொல்லும் தேவைகளுக்கு ஒப்புக்கொண்டால் மட்டுமே இது சாத்தியம் என்று டி ஆர் ராமண்ணா அவர்களிடமே சொல்வார். ஒரு கட்டத்தில் எம்ஜிஆர் சிவாஜி இருவருமே அதற்கு ஒப்புக்கொண்ட பிறகு அதற்கான சந்தர்ப்பமும் அமைந்தபோது இருவரையும் அழைத்து தனது படத்தில் நடிக்க வைத்தார் டி ஆர் ராமண்ணா. டி ஆர் ராமண்ணா இட்ட ஒரு சில நிபந்தனைகளில் ஒன்று, தனது மனைவியும் நடிகையுமான பி எஸ் சரோஜாதான் படத்தின் நாயகியாக இருக்க வேண்டும் என்பது. குண்டுக்கிளி படத்தில் தங்கராஜ் எனும் ஹீரோ பாத்திரத்தில் எம்ஜிஆர் நடித்திருக்க தனது இமேஜ் பற்றி அதிகம் அக்கறை கொள்ளாத சிவாஜி ஜீவா என்னும் எதிர்மறையான பாத்திரத்தில் வில்லனாக நடித்திருந்தார். எம்ஜிஆருக்கு மனைவியாகவும் சிவாஜியின் முன்னாள் காதலியாகவும் சரோஜா நடித்திருந்தார். சிவாஜிக்கு ஆன்டி ஹீரோ கதாபாத்திரம் வழங்கப்பட்டது. அந்த சமயத்தில் சிவாஜி பல படங்களில் வில்லனாகவும் வளம் வந்து அசத்திக் கொண்டிருந்தார். எம்ஜிஆர் சிவாஜி என இருவரும் ஒன்றாக தோன்றும் காட்சிகள் குண்டுக்கிளி படத்தில் மிகவும் குறைவுதான் என்றாலும் அந்த காட்சிகள் கதைக்கு முக்கியமானவை, அதிகம் பேசப்பட்டவை. ஆனால் படம் வணிக ரீதியாக தோல்வியை தழுவியது. ரசிகர்களின் நோக்கில் இது எம்ஜிஆர் படமாகவும் அல்லாமல் சிவாஜி படமாகவும் அல்லாமல் இரண்டாங்கெட்டனாக அமைந்ததே காரணம். இரு பிரபல நடிகர்களுக்கேற்ற கதையைத்தான் உருவாக்க தவறியதே படத்தின் தோல்விக்கு காரணம் என்பதை தாமதமாக உணர்ந்தார் ராமண்ணா. சினிமா ஹீரோக்களுக்கு என்று உருவாகிவிட்ட இமேஜை அனைத்து திரைப்படங்களிலும் பார்வையாளர்கள் எதிர்பார்ப்பதுதான் இவ்வகையான விபத்துகளுக்கு காரணம். புதுமையான கதை அம்சங்கள் கொண்ட திரைப்படங்கள் வருவதில்லையே என்று ஆதங்கப்படுபவர்களும் அவர்கள்தான். ஆனால் புதிய முயற்சிகள் மலரும் போது பல சமயங்களில் கருணையே இன்றி நிராகரிப்பவர்களும் அவர்கள்தான். குண்டுக்கிளி திரைப்படத்தில் கே வி மகாதேவனின் இசையில் பாடல்கள் அனைத்தும் சிறப்பாக அமைந்திருந்தன. எம் ஏ ரஹ்மானின் சிறப்பான ஒளிப்பதிவு தனித்து கவனிக்கப்பட்டது. கதை, திரைக்கதை, இசை, தொழில்நுட்ப அம்சங்கள் என்று பல விதங்களில் குண்டுக்கிளி திரைப்படம் சிறப்பாக அமைந்திருந்தாலும் வணிக ரீதியாக தோல்வியடைந்ததற்கு காரணம் ஹீரோக்களின் பின்னால் இருந்த பிம்பம். அவர்களை கதாபாத்திரங்களாக மட்டும் பார்க்காமல் அவர்களின் ஹீரோ இமேஜோடு இணைத்து பார்த்ததுதான் இதன் தோல்விற்கு பிரதான காரணம். அன்றைய காலகட்டங்களில் ஒரு வளர்ந்து வரும் ஹீரோவாக சிவாஜி இருந்தாலும் மனோகரா போன்ற சூப்பர் ஹிட் படங்களை தந்திருந்தாலும் வில்லன் பாத்திரத்தில் நடிக்க சிவாஜி ஒருபோதும் தயங்கியதில்லை. ஒரு கதையில் தான் நடிப்பதற்கான வாய்ப்பு எப்படி இருக்கிறது என்பதையே அவர் பிரதானமாக கவனித்தார். திரும்பிப்பார், அந்த நாள் போன்ற சில திரைப்படங்களில் அவர் ஏற்கனவே வில்லன் பாத்திரத்தில் நடித்திருந்தார். இரு முன்னணி நடிகர்களும் இணைந்து நடித்திருக்கும் முதல் திரைப்படம் குண்டுக்கிளி என்பதால் இருதரப்பு ரசிகர்களும் படம் பார்க்க ஆவலாக அரங்குக்குள் குவிந்தனர். ஆனால் அவர்கள் எதிர்பார்த்த ஹீரோ அதில் இல்லாததால் படம் படுதோல்வியடைந்தது. இது மட்டுமல்ல, இருதரப்பு ரசிகர்களும் திரையரங்குகளில் மோதிக்கொள்ளும் சம்பவங்களும் நடந்ததால் படம் விரைவிலேயே பெட்டிக்குள் போய்விட்டது. படத்தின் தலைப்பிற்கேற்ப இந்த திரைப்படமும் குண்டுக்குள்ளேயே முடங்கி போனதுதான் பரிதாபம். இமேஜ் பார்க்காமல் தான் எதிர்மறையான பாத்திரங்களில் நடித்ததுதான் சமூகத்தில் தன் செல்வாக்கு ஓரடி பின்தங்கியிருப்பதற்கும் அரசியல் தோல்விகளுக்கும் காரணம் என்கிற விஷயத்தை சிவாஜி தாமதமாகத்தான் உணர்ந்தார். எனவேதான் தன் சுயசரிதை நூலில், நிஜ வாழ்க்கையில் நடிகர்களுக்கு பல கெட்ட வழக்கங்கள் இருந்தாலும் படங்களில் நல்லவன் போல் காட்டிக்கொண்டு அரசியலில் நுழைந்து மக்களுடைய மனதில் இடம் பிடிக்க வேண்டிய தத்துவம் எனக்கு அப்போது தெரியாது. என்னை பொறுத்தவரை வில்லனா ஹீரோவா என்பது முக்கியமல்ல, நான் நடிகனா என்பதுதான் முக்கியம் என்று குறிப்பிட்டுள்ளார் சிவாஜி.